சுல்தான் பாய் எப்போ பாய் மீட் பண்ணுவீங்க, எப்போ டைம் கொடுப்பீங்க நமக்கு? எல்லாரையும் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிக்க வேண்டியதுதான், எல்லாரும் நண்பர்கள், எல்லாருமே நண்பர்கள். இப்போ தான் ஃபோன் பண்ணி பேசினேன் அவர்கிட்ட, சுல்தான்கிட்ட. நல்லா பேசுகிறான், எந்த ஒரு குறையும் இல்லை. காலியா இருக்கு, யாருமே இல்ல, போய் தான் பார்க்கணும் உள்ள. ஆரம்பிக்கலாமா? தட்ஸ் எ ஃபக்கிங் ரூல் இன் திஸ் ஜங்கிள். எவன் பஸ் எடுக்கறானோ அவனை எவனும் தடுக்க முடியாது. திரும்பவும் ஆரம்பிக்கிற ஸ்கிராச்ல இருந்து நாளைக்கு டே 1. ஹாய் ஹபீபீஸ், வெல்கம் பேக், வெல்கம் பேக் டு another வீடியோ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு சாட்டர்டே. நான் நேற்று ஃப்ரைடே வந்து சுல்தான் நமக்கு கால் பண்ணுவார், நம்ம போய் பார்க்கலான்னு சொல்லி மீட் பண்ணி பிளான்லாம் போட்டு பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருந்தேன். கால் பண்ணால் போல. அதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஃப்ரைடே வந்து நான் சொல்கிறேன் ப்ரோ, ரூமா இல்லை வெளியேவா சாப்பிட்றேன்னு தெரியல, அதனால் நான் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கேன், நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னாரு. சரி, நம்மளை வந்து ரூமுக்கு கூப்பிட மாட்டார், ஏன்னா அவர் வெளியே வந்து தான் சாப்பிட போடுவார்னு நினச்சிக்கிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், என்னுடைய சமையல் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அன்றைக்கி நான் என்ன வச்சேன், காடை ப்ளஸ் பருப்பு, பருப்பு சோறு வச்சேன், காடை கிரேவி பருப்பு சோறு. ஸோ அந்த விசில் நான் இருந்ததுனால அவர் கால் பண்ணதை நான் எனக்கு காதில் விழில, அந்த ரூமில் இருந்துச்சு, நான் கிச்சனில் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் முடிச்சுட்டு போய் பார்க்குறேன். அவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்காக தான் பிரியாணி பண்ணி வச்சுருந்தேன் பாய், அதனால் நீங்கள் வரல அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, பிரச்சனை இல்லை பாய், நீங்கள் இப்போ டைம் சொல்லுங்கள், இப்போ கூட நான் கிளம்பிடுறேன், நானும் சாப்பிட்டேன், நீங்களும் சாப்பிட்டீங்களே, கிளம்பி வரேன்னு சொன்னதுக்கு, இல்லை பாய் இப்போ வந்து வேலை வந்துருச்சு, டக்குன்னு கஃபீல் வந்து மாடியை க்ளீன் பண்ண கூப்பிட்டான், ஸோ அதனால் நாங்கள் போகிறோம் அப்படின்ட்டாரு. ஸோ வேஸ்ட்டாக போச்சு, என்னன்னு தெரியல. அவரை மீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது போலையே, என்ன பண்ணுறது பார்ப்போம். நம்ம சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு நாள் அமையும், அப்படி எந்த நாளும் அமையலைன்னா அவர் கூட டாக்ஸியில் நம்ம ஏர்போர்ட் போகும்போது தான் எடுக்க முடியும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. நல்ல கேள்வியெலாம் இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்தேன், அதனால் இப்போ வீணாக போயிடுச்சு, எல்லாமே வீணாக போயிடுச்சு. நம்ம காரில் ஏசி வீணாக போயிடுச்சு டீம்ஸ், என்ன ஆச்சுன்னா கம்ப்ரெசர் வீணாக போயிடுச்சு, சுத்தமாக கம்ப்ரெசர் அடி வாங்கிடுச்சு. இன்றைக்கி போய் நான் போய் செக் பண்ணேன். நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம், ஒரு ப்ரோ வந்து சசியாக வேளாவாக யாரோ சொல்லியிருந்தாங்க, 150 ரியால் தான் ப்ரோ போய் பாருங்கள் அப்படின்னாங்க, நான் போய் செக் பண்ணேன், ஆனால் கம்ப்ரெசரே அடி வாங்கிடுச்சு மொத்தமாக. ஸோ அதுக்கு எவ்வளோ ஆகும்னா 2000 ரியால் ஆகுமா, நம்மூர் காசுக்கு எப்படியும் ஒரு 45,000 ரூபா 50,000 ரூபா ஆகும் போல். 2000 ரியால் கொடுத்து இப்போ நான் கம்ப்ரெசர் வாங்கி நான் ரெடி பண்ணி ஒரு மாதம் தண்டமாக கிடக்கிறதுக்கு நான் ஊருக்கு போயிட்டு வந்து நான் பார்த்துக்கலான்னு இப்போ முடிவு பண்ணிட்டேன். அதனால தான் ஏசி போடாமல் வைக்கையில் அப்பா பயங்கரமாக இருக்குது. 48 டிகிரி செல்சியஸ், மணி 6. 48 டிகிரி செல்சியஸ், மணி 6. இந்த வைக்கையில் நான் வந்து உங்களுக்காக கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துட்டுருக்கேன். சப்ஸ்கிரைபர்ஸ் யாரும் அவ்வளோவா பார்க்க மாட்டேங்கிறீங்க, வாட்ச் டைம் ஹவர்ஸ் நம்மளை ஏற்றி விட மாட்டேங்கிறீங்க, பாசி ஜம்மா சேர்த்து விடுங்க. இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு போயிட்டே இருக்காங்க, கம்மியாகிட்டும் போயிட்டுருக்காங்க, மாறி மாறி வராங்க. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அப்படி தட்டி விட்டுக்கோங்க. ஸோ நம்ம வந்து சீக்கிரமாக சுல்தானை மீட் பண்ணுறக்கூடிய சந்தர்ப்பம் அமையும்ன்ட்டு நினச்சிட்டு இருக்கேன். ஷேவ் பண்ணி தொலைச்சிட்டேன், இந்த வெயிலில் எரிஞ்சு தொலையுது. ஆ, ஸ்மால் வீடியோ தான், ஸோ யாரும் கோச்சிக்காதீங்க. நம்ம நேராக போயிட்டு டீ சாப்பிட்டு நம்ம அங்கேருந்து அப்படியே கிளம்ப வேண்டியது தான் ஜிம்முக்கு. வேறு என்ன நினச்சேன், ஆ அரிசி வாங்கணும், அரிசி இல்லை அல்வாஃபா போகணும், அல்வாஃபா போயிட்டு அரிசி வாங்கணும். அரிசி என்ன ரேட் இருக்குன்னு நம்ம போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ போய் பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் கோ, லெட்ஸ் கோ. ஜிம்முக்காக நான் வந்து ரெடி பண்ண ஒரு ப்ரோட்டீன் ட்ரிங்க்கு, ஸோ வெயிட் லாஸ் ப்ளஸ் மசில்ஸ் இது ரெண்டுத்துக்கும் நானாக ரெடி பண்ணுறது. சி சாரி, நான் ரெடி பண்ணதுங்கிறமான அதாவது இன்க்ரீடியன்ஸ் வந்துச்சு, ஸோ நான் அதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது தெரியுதா கிளியராக உங்களுக்கு உள்ள இதெல்லாம் இல்லை? வெயில் வந்தாலே ரொம்ப எல்லாமே அடி வாங்கிடும். இப்போ நமக்கு கம்ப்ரெசர் வீணாக போயிடுச்சு, பெரிய தலைவலி ஆயிடுச்சு, பெரிய சுத்தம் சொல்கிற மாதிரி பெரிய சம்பவம் ஆச்சு. கம்ப்ரெசருக்கு என்ன ஆகும் தெரியல. 2000 ரியால் ஆண்டவா, இந்த வண்டி வாங்கி கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 2014 10 வருஷம் ஆகுது. ஸோ 10 வருஷமாக கம்ப்ரெசர் வேலை செஞ்சுருக்கு, இந்த வருஷம் தான் வேலை செய்யலை. ஒரு நிமிஷம் இருங்க, பெல்ட்டு போட்டுக்கிறேன்.
ஸோ 10 வருஷமாக வேலை செஞ்ச கம்ப்ரெசர் இப்போ அடி வாங்கிடுச்சு. 2000 ரியால், 50,000 ரூபா இப்போ நான் வைக்கணும். இந்த 50,000 ரூபா தான் நான் ஊருக்கு போய் அங்கே ஏதாவது நான் செலவு பார்ப்பேன். ஸோ என்ன பண்ணுறது, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. கம்ப்ரெசர் மாற்றிட்டு ஏசியில் இருக்கலாமா, இல்லை வந்து மாற்றிக்கலாமா? வந்து மாற்றினா 2 மாதத்தில் நமக்கு வந்து குளிர் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் கண்டினியூஸாக 6 மந்த்ஸ் நமக்கு கம்ப்ரெசரே ஏசியே தேவைப்படாது. ஸோ என்ன பண்ணலான்னு கொஞ்சம் குழப்பமாகவே இருக்குது. இந்த 12 நாளைக்காக நம்ம வந்து 2000 ரூபா செலவு பண்ணணுமா, இல்லை ஊருக்கு போய்ட்டு வந்து அதுக்கப்புறம் குளிர் வந்துடும், அதை அப்படியே கண்டினியூ பண்ணலாமான்னு தெரியல. ஸோ சரி, நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்மளோட இன்ட்ரோ அப்போ அமித் பாஷா யாரோ அவர் வந்து நீ அந்த மாதிரி அடித்தா பெரிய புளுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆமாம் அமித் பாஷா, எல்லாரும் அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி நான் வந்து டோன்ட் கேர். ஏசி இல்லாததுனால நான் வந்து டோரை என்னால் சாத்த முடியல. விண்டோ சாத்தினா அதுக்கப்புறம் ரொம்ப புழுங்கும். ஸோ விண்டோ திறந்து வச்சதுனால காற்று அதிகமாக அடிக்குது. ஸோ கோச்சிக்காதீங்க, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அப்போ வாங்க, கொஞ்சம் தூரம் தானே டன்டிட்ஸ், அதை முடிச்சுட்டு நம்ம வந்து சசன்னு நம்ம கிளம்புவோம். சாரி, 100 வேலை இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆஃபீஸுக்கு தேவையான ஐட்டம்ஸ் சொல்லியிருந்தாப்போல்ல நம்ம ஜிரோம். ஸோ 2-3 ஐட்டம்ஸ் இருக்குது. ஃப்ளோர் ஃப்ரெஷ்னர், ஏர் ஃப்ரெஷ்னர், அதுக்கப்புறம் டைடு. ஸோ இதை வாங்கிட்டு நம்ம அப்புறம் டன்டின் போகலாம். காலியாக இருக்குது, யாருமே இல்லை. போய் தான் பார்க்கணும் உள்ளே. ப்ராடக்ட் வாங்கணும், 4 பாட்டில், 3 லிட்ரு. ஸோ இதுதான் அந்த இது வாங்கிட்டு இப்போ வந்து ஏர் ஃப்ரெஷ்னர் வாங்க போகிறோம். ஏர் ஃப்ரெஷ்னர் எங்கே இருக்குது? ஆ, இந்தா இருக்குது. எக்கச்சக்கமாக அடிக்க வச்சுருப்பாங்க. எல்லாமே 5 ரூபா தான். நம்ம இஷ்டத்துக்கு வாங்கிக்க வேண்டியதுதான். நல்ல ஸ்மெல், அள்ளி தெளிச்சாச்சு. 15 ப்ராடக்ட் வாங்கியாச்சு. ஊருக்கு போகிறவங்க மொத்தமாக வாங்கி கொடுத்தாச்சு. மொத்தமாக எவனும் கிடையாது, எவனும் கேட்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஃப்ளோர் ஃப்ளாகன்ஸ் மட்டும் ஒன்று வாங்கிக்கலாம். ஏன்னா 4 தான் இருக்குது, 5 மொத்தமாக இடம் அப்படியே. இல்லை 5 ரூபா தானே, நோ ப்ராப்ளம். 2500 ரூபாய்க்கு ஜாமான் வாங்கியிருக்கு. இதை கொண்டு போய் அவர் ஜிரோம்கிட்ட கொடுத்துட்டா வேலை முடிஞ்சிடும். அப்பா, எக்ஸ்ட்ரா வேலை கொடுத்தா நமக்கு எக்ஸ்ட்ரா பைசா கொடுக்கணும், அதானே லாஜிக்கு. ஆனால் இங்கே கிடைக்காது. அதை பற்றி கவலைப்படுறதும் இல்லைன்னு விட்டுக்கோங்க. கிடைக்கும்ன்றிருந்தா கண்டிப்பாக அது கிடைக்கும். ஏதாவது ஒரு வழியில் எப்படியாவது ஆண்டவன் கொடுத்துருவான். அதை பற்றி நம்ம வந்து கவலையே படக்கூடாது. ஓகே, உழைப்பு நம்ம பாட்டு போட்டுக்கிட்டே இருப்போம், எஃபோர்ட்டு. அதுக்கு பலன் என்னாவது ஒரு நாள் கிடைக்கும். டோன்ட் வரி, பி ஹாப்பி. சரி, ஓகே, இப்போது டன்கின் வந்துடுச்சு. போய் கரெக்டாக அடிச்சுட்டு ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணிட்டு ஜிம்முக்கு போக வேண்டியதான். இங்கே என்னென்ன இருக்குது? கரீபியன் காஃபி இருக்குது, அப்புறம் கிறிஸ்பி தீம் இருக்குது, ஜான் பர்கர் இருக்குது, நம்ம ஃபேவரட் டன்கின் இருக்குது, அதுக்கப்புறம் ஓவர் டோஸ் எல்லாமே. இது ப்ளஸ், இது காஃபி ஷாப்பு, அதுவும் காஃபி ஷாப்பு. இதுக்கு நடுவில் பர்கர், ஜான் பர்கர். பர்கரில் ஒரு வாட்டி சாப்பிட்ணுன்னு பார்க்குறேன், ஆனால் முடியவே மாட்டேங்குது. எல்லோரும் சொல்கிறாங்க சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணுங்க அப்படி சொல்லி சொல்கிறாங்க. பர்கர் கிங்கு, மெக்டோனல்ஸு, அந்த மாதிரி சாப்பிட்டாச்சு. ஸோ ஜான் பர்கரில் தான் நம்ம வந்து சாப்பிடல. ட்ரை பண்ணுங்கள், நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு தெரியல, போய் பார்ப்போம். கொஞ்சம் தண்ணியாக போட்டான், வீணாக போனான். அதுக்கு முன்னாடி இருந்தது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், இப்போ கொஞ்சம் தண்ணி ஆக்கிட்டான். டன்கின் வந்தால் டோனட்ஸ் சாப்பிட்ணும், ஆனால் நான் அடிக்கடி டோனட்ஸ் நிறையா சாப்பிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி வெறும் டீ மட்டும்தான் குடிக்க தோணுச்சு. ஓகே சுல்தான் பாய், எப்போ பாய் மீட் பண்ணுவீங்க, எப்போ டைம் கொடுப்பீங்க நமக்கு? உங்களை மீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சீக்கிரம் மீட் பண்ணுறதுக்கு டைம் கொடுங்க. ஊருக்கு போகிறதுக்குள்ள டைம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். வந்து மீட் பண்ணிட்டு பேசிட்டு பார்த்துட்டு போகலான்ருக்கேன். அமையாது போல இருக்குன்னு எனக்கு தோணுது, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு தெரியல.
என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் உன்னோட உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் புதுசாக ஏதாவது கண்டென்ட் கொடுக்கலாம்னு பார்க்குறேன், நீங்கள் அதுக்கு சரிபட்டு வர மாட்டேங்கிறீங்க. சரி பார்ப்போம், ஏதாவது நாள் அமையும். இப்போ தான் ஃபோன் பண்ணி பேசினேன் அவர்கிட்ட, சுல்தான்கிட்ட. நல்லா பேசுகிறான், எந்த ஒரு குறையும் இல்லை, நல்லா பேசுகிறார், சூப்பராக பேசுகிறேன். கமெண்ட்ஸில் தான் அவரை கழுவி ஊற்றுறீங்க, பட்டு நல்லா பேசுகிறா போல, சீக்கிரமாக ஃப்ரெண்ட்ஷிப் வளர்ந்துடும் போல், அந்த மாதிரி ஒரு டைப்பு தான் நான் நினைக்கிறேன். தெரியல, கண்டினியூ பண்ண தான் தெரியும். எல்லாருக்கும் 100 ரியால் வாங்குறாராம், பத்தாலேருந்து ஏர்போர்ட்டுக்கு 100 ரியாலு, மலாசிலேருந்து 100 ரியாலு. நீங்கள் ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்க, ஸோ உங்களுக்கு 80 ரியால் போட்டுக்கலாம் அப்படின்னாரு. 80 ரியால் 50 ரியால் போட்டுக்கங்க அப்படின்னாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, போட்டுக்கலாம் என்ன அப்போ அப்படின்னாரு. அதெல்லாம் தப்பு, அது வந்து அவருடைய தொழில், ஸோ அதெல்லாம் நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. 80 ரியால் தான் வரும், 80 ரியால் 90 ரியால் அப்படி தான் வரும். யூபரில் நம்ம கனெக்ட் பண்ணால் கூட, கரீமில் போனால் கூட 80 ரியால் 90 ரியால் 100 ரியால் இவ்வளோ தான் வரும், அதுக்கு மேலே போகாது. ஏரியா பொறுத்து, நான் இங்கேருந்து சொல்கிறேன், மலாஸ்லேருந்து 80 ரியால் வரும், 80 90 100 அப்படி தான் வரும். பிகே வாஸ் ஆச்சுன்னா 110 120. அது காரை பொறுத்து, நம்ம வந்து இப்போ சிடான் நம்ம ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா, சிடான் வேணும் நம்மளுக்கு அப்படின்னா 100 ரூபா வரும், 110 ரூபா வரும். இதே நமக்கு வந்து எஸ்யூவி வேணும் அப்படின்னா 120 ரூபா 130 ரூபா அந்த மாதிரி வரும். ஸோ இது நம்மளுக்கு ஒரு ஆள் தானே, ஸோ சிடான் பிரச்சனை இல்லை. 80 ரூபா 90 ரூபா கரெக்டு தான், கரெக்டாக தான் சார்ஜ் பண்ணுற போல. ஏன் தான் அவரை நீங்கள் இப்படி கழுவி ஊற்றுறீங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ பேசினேன் நல்லா, அப்படியே ஏர்போர்ட்டில் இருக்காரா அவர், ஏர்போர்ட்லேருந்து வந்து திட்டன்னு நம்ம பனோரமா ராஜாபாயை கூப்பிட போகணுமா, போயிட்டு வரேன்றாப்பில்ல. சரி பார்த்து சொல்லுங்கள், எப்படியாவது டைம் கிடச்சா சொல்லுங்கள் மீட் பண்ணுறதுக்கு, அப்படி இல்லைன்னா டேரெக்டாக நம்ம வந்து ஊருக்கு போகும்போதே மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். பார்ப்போம். அசிபுல் கா பங்களாதேஷ், கித்தா சால் காம் கர் ரேதர் தோ சால் ஹுவா சவுதி காக்கி கித்தா சால் ஹுவா தோ சால் தோ சால் சீதா இதரி ஆயா இதரி ஆயா அச்சா ஹை காம் டன்கிங் மீ ஹாம் காம் அச்சா ஹை சுட்டி கப் ஹை சுட்டி சப்தம் ஏக் தின் ஏக் தின் ஹாம் கித்னா ஹை தன்கா தன்கா சலரி ஹாம் சலரி 1800 ரூம் ரூம் கம்பெனி ரூம் கம்பெனி ஹாம் ரூம் கிதர் ஹை அபி நண்பர்கள் எல்லாருமே நண்பர்கள், அப்பதான் வாழணும், அப்ப லைஃப் சூப்பரா போகும். சரி வாங்க சார், சார் இப்ப நம்ம வந்து கிளம்புவோம். மேலே ஏறி வந்தோம்னா இங்கே ஒரு வெயிட்டிங் ஹால் மாதிரி டன்கின் அவங்களுடைய லோகோலாம் வச்சுருப்பாங்க, சூப்பராக காஃபி. அப்புறம் இது வந்து வெளியே தம்மடிக்கிறதுக்காக வச்சுருப்பாங்க. ஓகே, ஆர்டருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. சே, இவங்களாம் ரொம்ப பாவம் இல்லை. இப்போ நம்ம வந்து ஒத்தையும் போகிறோம், ஒத்தையும் போயிட்டு அரிசி எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இங்கே கம்மியாக இருந்தால் இங்கேயே வாங்கிடலாம், இல்லைனா நம்ம வாஃபாவில் போய் வாங்கலாம். இது ஒத்தையும், ஒத்தையும் மார்க்கெட். இங்கே வந்து எல்லாமே காஸ்மெட்டிக்ஸ், டைடு கேட்டான்ல ஜிரோமு, இதெல்லாம் டிஷ்யூஸ். டைடு எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். டைடு சாபம்லாம் அங்கே 5 ரூபாய்க்கு நம்ம வாங்கணும் ஒரு பீஸு, இங்கே ஒரு பீஸு 12 ரூபா, கொஞ்சம் தரமாக இருக்கும் அவ்வளோதான். 3 பீஸு 24 ரூபா 22 ரூபா. அத்தையுமில் எப்போவுமே கொஞ்சம் கூடையாக தான் இருக்கும். இது நம்ம அமேசானில் வாங்கணும் 12 ரூபா, இங்கே 22 ரூபா. ஏரியல் 31 ரியால், அமேசானில் 21 ரியால், இதே 2.8. அல் வலிமா எவ்வளோ போட்டிருக்கான், 10 கிலோ 65 ரூபா போட்டிருக்கான். அதாவது 65 ரூபா கார்டு இருந்தால், கார்டு இல்லைன்னா வேறு. ஸோ இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து அரிசி ஸ்டாக்கு தான். நம்ம வந்து அல் வலிமா இல்லைன்னா அபுகாஸ் தான் பார்க்குறது. இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அபுகாஸ் 84 ரூபா. இப்போ நம்ம வாஃபாவுக்கு போகலாம் வாங்க. இது வந்து கப்சா மிக்ஸு, புகாரி மிக்ஸு, கப்சா செய்வாங்கள்ல, ஸோ அதெல்லாம் இது போட்டு செஞ்சோம்னா அந்த ஃப்ளேவர் அந்த மாதிரி இருக்கும், கப்சா புகாரி மந்தி. ஸோ இந்த மாதிரிலாம்
இது வந்து இதை பார்த்தீங்களா 84 ரூபா போட்டிருக்காங்க ஒத்தைமில், 10 கிலோ அரிசி 84.95 அப்படின்னா 85 ரூபா. ஸோ இதை நம்ம வந்து ஆஃபரில் பார்ப்போம். இது நான் ஆஃபீஸ்க்காக வாங்குறது துர்க்கிஷ் காஃபி. எஜிப்சியன் நிறைய பேர் வந்து இந்த துர்க்கிஷ் காஃபி இந்த மாதிரி தான் நல்லா லைக் பண்ணுவாங்க. எஜிப்சியன், சிரியன் இவங்களாம் லைக் பண்ணுவாங்க துர்க்கிஷ் காஃபி. இது வந்து 15 ரூபா போட்டிருக்கான். ஸோ இது வாங்கியாச்சு. அப்புறம் குளோரக்ஸு, துர்க்கிஷ் காஃபி எல்லாம் வாங்கியாச்சு. சரி, இப்போ நம்ம டைரெக்டாக நம்ம வாஃபா போயிடலாம். வாஃபா போயிட்டு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். வாஃபாவில் 5 கிலோ வலிமாவே 46 ரூபா போட்டிருக்கான். அபுகாஸ் வந்து 75 ரூபா போட்டிருக்கான். இது பாருங்கள், இதுதான் வந்து துர்க்கி ஜாம் மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஐட்டம். ஓகேவா, இதை தயவு செய்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. பாகிஸ்தானி சீடு, செம்ம எஃபெக்ட், உண்மையிலே சரியான எஃபெக்ட், பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து அங்கே 65 ரூபா போட்டிருந்தா இங்கே 73 ரூபா போட்டிருக்கான். ஓகே ஹபிபீஸ், ஒரு வேளை நமக்கு சம்பளம் போட்டாச்சு. நான் தெரியாதனமாக லாங்குவேஜ் அரபி கற்றுட்டேன். ஸோ எல்லாமே அரபிலேயே வருது. இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் அரபி தெரியுங்கிறதுனால, நம்ம இதுக்கு மாதிரி நிறைய யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம வந்து அரபிலேயே கேஷ் வித்ட்ரா பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல ஆசை தான். ஆனால் இது வந்து சேலரி கிடையாது, நமக்கு ஆஃபீஸ்க்காக கொடுத்த பெட்டி கேஷ். ஸோ நம்ம ஐட்டம்ஸ்லாம் வாங்கணும்ல அதுக்காக. ஓகே ஹபிபீஸ், ஒரு வழியாக நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். எல்லாம் முடிஞ்சு. அல்வாஃபாலேயே நம்ம அபுகாஸ் வாங்கிட்டோம். ஒத்தைமில் 85 ரூபா போட்டிருந்தான், அல்வாஃபாவில் 75 ரூபா போட்டிருந்தான். ஸோ 10 ரூபா டிஃப்ரென்ஸ்க்காக நம்ம வந்து வாங்கியாச்சு. அப்புறம் எண்ணெய் வாங்கியாச்சு, ஆஃபீஸுக்கு தேவையான ஐட்டம்ஸும் வாங்கியாச்சு, எல்லாம் முடிஞ்சு. இப்போ நம்ம போய் மட்டன் க்ளீன் பண்ணிட்டு மட்டன் சமைக்க வேண்டியது தான். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன பார்த்தோம்? ஒத்தைம், அல்வாஃபா, ஜிம்ஸோ, ஜிம் ஆல்ரெடி பார்த்தது தான். அப்புறம் நம்ம டன்கின் டோனட்ஸை பார்த்தோம், சுல்தான் பாய் கிட்ட பேசுனதை சொன்னோம். ஸோ எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருங்க. ஓகே, இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஓகே, அண்ட் தென் பாய். சைனிங் ஆஃப், ஹர்ஃபா வ்ளாக்ஸ்.